மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அல்லாஹ் என்ற அந்த சொல்ல பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் இயேசுவை வணங்குறாங்களோ, எப்படி இந்து சகோதர சகோதரிகள் சிவபெருமானையோ அல்ல ஸ்ரீராமரையோ வணங்குறாங்களோ, அதே போல இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அல்லாவே வணங்குறாங்க. அல்லாங்கிறது இஸ்லாமியர்களுக்கான ஒரு தனிப்பட்ட கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை என்னன்னா, அல்லாஹ் அப்படிங்கிறது அரபு மொழியில உள்ள ஒரு சொல். அல்லாஹ் என்கின்ற அரபு சொல்லிற்கு கடவுள், இறைவன் என்று பொருள். இப்போ இங்கிலீஷ்ல கடவுளுக்கு என்ன சொல்லுவோம், காடுன்னு சொல்றோம். தெலுங்குல தேவுடுன்னு சொல்றோம். மலையாளத்துல தெய்வம்னு சொல்றோம். அதே போல அரபியில கடவுளுக்கு அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னா, கூகுள் டிரான்ஸ்லேட்னு ஒரு டூல் இருக்கு. இன்டர்நெட்டுக்கு போய் translate.google.com அப்படிங்கிற போட்டீங்கன்னா, நீங்க ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு மொழியாக்கம் செய்யலாம். அப்ப நீங்க அல்லாங்கிற இந்த அரபி வார்த்தையை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா, தமிழ்ல அது காட்டக்கூடிய மொழியாக்கம் இறைவன். அதே மாதிரி இங்கிலீஷ்ல போட்டு பாருங்க, போட்டு பாத்தீங்கன்னா அது காட்டக்கூடிய மொழியாக்கம் காட். அவ்வளவுதான். தண்ணீரை வந்து வேற வேற மொழியில வெவ்வேறு விதமா சொல்லலாம். தெலுங்குல நீலுன்னு சொல்லுவாங்க, மலையாளத்துல வெள்ளம்னு சொல்லுவாங்க, கன்னடத்துல நீருன்னு சொல்லுவாங்க. இப்படி வேற வேற வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்றோம். இப்படி வேற வேற வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்வதனாலேயே அந்த பொருள் வந்து மாறிவிடாது. தண்ணீர் தண்ணீர் தான், நீங்க வாட்டர்னு சொன்னாலும் அதே தான், நீலுன்னு சொன்னாலும் அதே தான். அதே போல அல்லாஹ் என்று சொல்வதனாலேயே அது வேற ஒரு கடவுள் அல்ல. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அல்லாஹ் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுடைய தனிப்பட்ட கடவுள் அல்ல. மாறாக அல்லாஹ் என்பது கடவுளை குறிக்கும் ஒரு அரபு சொல். அப்ப எப்பெல்லாம் நீங்க வந்து முஸ்லீம்கள் அல்லாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதை கேட்கும் போது, அல்லது மசூதியிலிருந்து அல்லாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதை கேட்கும் பொழுது, அவங்களுடைய கடவுளை சொல்றாங்கன்னு நீங்க நினைக்காம, கடவுளை சொல்கிறார்கள், நம்ம எல்லாம் படைத்த அந்த கடவுளை சொல்கிறார்கள் என்பதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளணும். உங்களை படைத்த இறைவனிடமிருந்து வந்த இறுதி வேதமான திருக்குரானை வாங்கி படிங்க.